வந்து ஒரு சிங்கத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஈஸியாக வந்து ஒரு சிங்கத்தை வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போய் அதை டேம் பண்ணி சர்க்கஸ்க்கு விட்டுற மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்டெடி இருக்குது பேசிக்காக. அவங்க ஒரு 6 மாதம் வந்து 1 வருஷம் வரைக்கும் காட்டிலே இருந்து நிறையா சிங்கம் இருக்குது. அது எந்த சிங்கம் வந்து அந்த டெரிட்டரியை ஹோல்ட் பண்ணுது, அந்த சிங்கம் எது, அதாவது ராஜா சிங்கம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் அது அது வந்து அதோடய பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டைம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி அதுதான் ராஜான்னு தெரிஞ்சது தான் அதை எடுக்கிறாங்க. அந்த சிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அது ஈஸியாக டேமில் ஆகலை. ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் கழித்து பசிக்க ஆரம்பிச்சோன்னா, சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அது பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை டேம் ஆகி அது ஒரு இடத்துக்கு வந்துடுது. ஒரு 6 மாதத்தில் என்றைக்கு மக்கள் கை தட்டுறாங்களோ அந்த கை தட்டு அந்த சிங்கம் வாங்க ஆரம்பிச்சிருந்து திருப்பி அதோட அந்த சேர் டைம் போயிடுது. காட்டில் அதுக்கு கிடச்ச அந்த சேருங்கிறது போயிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா, மக்கள் சேர் பண்ணும்போது அது இதெல்லாம் போகும்போது அது அது ஆடியன்ஸோட கை தட்டுக்கு தகுந்த மாதிரி நடக்கும்னு தான் சொல்கிறாங்க.